அன்பு நண்பர்களா வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மியூசிக் மிக் சேனல். நான் உங்கள் ஓபிளி ராஜன். இன்னைக்கு நான் ரெடி பண்ண 6.2 பவர் ஆம்பிளிஃபயரு. இந்த ஆம்பிளிஃபயர் பற்றி தான் கஸ்டமர் அனலாக் ஆம்பிளிஃபயரை கேட்டார். ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் தனித்தனியாக கேட்டிருந்தாரு. சப்வூஃபர் தனி டிரான்ஸ்ஃபார்மர், பைஸ் சேனல் தனி டிரான்ஸ்ஃபார்மர். அது இல்லாமல் 6 சேனல், 5.1 கிடையாது, 6.1 வேணும்னு கேட்டிருந்தாரு. டபுள் சென்டர் போகிற மாதிரி 6 சேனலுக்கு தனியாக பவர் ஆம்பிளிஃபயர் போர்டு, டபுள் சப்வூஃபருக்கு 2 4 டிரான்சிஸ்டர் பேஸ்ட் ஆம்பிளிஃபயர் போர்டு போட்டிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபயர் எடுத்துனா 6.2 ஆம்பிளிஃபயர். அதே மாதிரி இந்த ஆம்பிளிஃபயரும் ஒரு 6.2 டிஜிட்டல் ஆம்பிளிஃபயர். இந்த ஆம்பிளிஃபயர் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி கொடுத்தது தான், ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ணி கொடுத்தது. ஸோ இந்த கஸ்டமர் இதே மாதிரி இன்னொரு ஆம்பிளிஃபயர் ஆர்டர் கொடுத்தாரு. அந்த ஆம்பிளிஃபயரும் டொராய்டல் பேஸ்டு 5.2 ஆம்பிளிஃபயர் தான். ஸோ அந்த ஆம்பிளிஃபயரும் ஒர்க்கு போயிட்டுருக்கு. அந்த ஆம்பிளிஃபயரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுக்கு 200 வாட்ஸ் வேணும்னு கேட்டிருந்தார். இந்த ஆம்பிளிஃபயர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் வர மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம் சேனலுக்கு. ஆனால் லெஃப்ட் ரைட்டுக்கு 200 வாட்ஸ் வேணும்னு கேட்டார். அது இல்லாமல் 8 ஓம் ஸ்பீக்கரில் 200 வாட்ஸ் வேணும்னு கேட்டார். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா 2 SDK மாடல் தனியாக ரெடி பண்ணியிருக்கோம். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா 1 சேனல் BTL மோனோவை கன்வெர்ட் பண்ணி 2 போர்டு போட்டு 200 + 200 வாட்ஸை எடுத்துக்குவோம். அதே மாதிரி சரவுண்டு செல்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸு. இதே மாதிரி இன்னொரு போர்டு மொத்தம் 4 SDK மாடல் போர்டு 6 சேனலுக்கு வரும். சப்வூஃபருக்குன்னு எடுத்திங்கன்னா 2 குமார் போர்டு. இந்த மாதிரி ஒரு அனலாக் 6.1 பவர் ஆம்பிளிஃபயர் ரெடி ஆகிட்டு இருக்கு. டொராய்டல் பேஸ்ட் ஆம்பிளிஃபயர் ரெடி ஆகிட்டு இருக்குது. இந்த ஆம்பிளிஃபயர் கஸ்டமருக்கு ரெடி பண்ணி கொடுத்தா ஆல்மோஸ்ட் 1 இயர் பக்கமே இருக்கும். கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆம்பிளிஃபயர் ஆர்டர் கொடுத்துருந்தாரு. இதில் கொஞ்சம் கரெக்ஷன் இருக்குது, அதுக்கு ரெடி பண்ணி கொடுத்து இந்த ஆம்பிளிஃபயர் அனுப்பி வச்சிருக்காரு. அது இல்லாமல் இந்த டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம்லாம் பார்த்தீங்கன்னா டீ கோடர் ரொம்ப டிமாண்டாக இருந்தது. ஜீட்டை கூட கலர் டிஸ்பிளே கிட்டு. ஸோ இந்த கிட்டு இது பார்த்தீங்கன்னா ஜீட்டை கூட 5.1 கலர் டிஸ்பிளே டீ கோடர். இதில் 3 HDMI இன்புட்டு, ஒரு AOS ஆப்டிக்கல் கோஆக்சியல் வந்துடுது. அதே மாதிரி ப்ளூடூத்தில் 5.0 வெர்ஷன் இருக்கும். டிஸ்பிளே வந்து ஃபுல்லாக கலரில் வரும். ஸோ இந்த கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போன மாதம் ரொம்ப டிமாண்டாக இருந்து கிடைக்காம இருந்தது. இப்போ வந்து ஈஸியாக கிடைக்கிது. அதே மாதிரி ஃபியூச்சர் கிட்டும் பார்த்தீங்கன்னா சுத்தமாக கிடைக்காம இருந்தது. இப்போ ஃபியூச்சர் கிட்டு மார்க்கெட்டில் ஃபுல்லாகவே வந்துருச்சு. ஒருவேளை கிட்டு உடனே வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். ஃபியூச்சர் கிட்டு கலர் டிஸ்பிளே கிட்டு அவைலபிளாக இருக்குது. அதுவும் இல்லாமல் தமிழ் மியூசியம்ஸில் புதுசாக ஒரு 5 சேனல் போர்டு போட்டிருக்கோம். 2 வீடியோக்கு முன்னாடி ஒரு PCB டிசைனை காமிச்சிருப்பேன். இப்போ 5 சேனல் போர்டு ஒரு 50 போர்டு போட்டாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு, ரெடியாகி PCBயோட மெட்டீரியல் வந்து FR4 PCB போட்டிருக்கோம். ஸோ PCBயோட லுக்கு அருமையாக இருக்கும், பார்க்கவே அருமையாக இருக்கும். ஸோ அதோட சர்க்கியூட்டும் சூப்பரான சர்க்கியூட். SDK-லேயே பார்த்தீங்கன்னா 10 வெர்ஷன் வரும். ஹார்மானிக் டிஸ்ட்ராக்ஷன் மக ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். பயாசிங்லாம் அவ்வளோ அருமையாக பக்காவாக ரெடி பண்ணி கிளியரான ஆடியோ வர மாதிரி ஒரு 5 சேனல் ஆம்பிளிஃபயர் போர்டு. SDK சர்க்கியூட்டில் NPN PNP வரும், அதாவது 5 to 1943 அந்த காம்பினேஷனில் வரக்கூடிய இந்த 5 சேனல் போர்டு ரெடி பண்ணியிருக்கோம். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வீடியோ போடலான்னு எய்ம் பண்ணி தான் வீடியோ போடாமல் இருந்தேன். ஆனால் போர்டு ரெடி ஆகலை. ஸோ இப்போதைக்கு ஒரு வீடியோ போட்டுட்டு சண்டே வந்து என்னோடய 5 சேனல் போர்டு வச்சு ஒரு 5.1 நம்ம ரெடி பண்ணி அதை வந்து வீடியோவாக உங்களுக்கு போட்டு வரேன். PCB டிசைனிங்கும் அதே மாதிரி மேக்கெல்லாம் அவ்வளோ அருமையாக சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி போன வாரம் ஃபுல்லாகவே ஃபீவர், அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒர்க்கு எதுவுமே எடுத்து வைக்கல, எல்லா ஒர்க்குமே அப்படியே பெண்டிங்லேயே இருந்தது. ஈவன் பார்த்தீங்கன்னா இந்த போர்டு போடுறது இதெல்லாம் 3 ஆம்பிளிஃபயர் எந்த ஒர்க்குமே எடுத்துக்க கிடையாது. அதனாலேயே பார்த்தீங்கன்னா வீடியோவும் எதுவும் போடலை. இது இல்லாமல் ஒரு 2 கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு பேனல் வந்து டிசைன் பண்ணி அனுப்பியிருந்தோம். அந்த அனுப்பின பிக்சர்ஸை வந்து உங்களுக்கு போட்டுருவேன். ஸோ பார்க்கறதுக்கு ஒரு நேச்சுரலாக ஒரிஜினலாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஒரிஜினல் கிடையாது, கிராஃபிக்ஸ் பண்ணது. ஒரிஜினலாக பேனல் பார்க்கறது எப்படி இருக்கோ அதே மாதிரியே நம்ம கிராஃபிக்ஸ் சாஃப்ட்வேர் மூலமாக பண்ணி அனுப்ப முடியும். கேட் சாஃப்ட்வேரு, 3D கிராஃபிக்ஸ் சாஃப்ட்வேரு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது ஒரு ஒரிஜினல் பேனல் எப்படி வந்து ஃபினிஷிங் வருமோ அதே மாதிரியே டிசைன் பண்ணி கஸ்டமருக்கு அனுப்பலாம். ஸோ கஸ்டமர் ஏதாச்சும் கரெக்ஷன் கேன்சல்டான்னு வச்சுங்க, எனக்கு வந்து நேம் வேணாம், எனக்கு வந்து கண்ட்ரோல் நிறுத்தி வைங்க, எனக்கு சுவிட்சி இந்த இடத்துல வேணாம், இந்த மாதிரி கரெக்ஷன் நிறைய கரெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி கரெக்ஷன் வந்து சொல்லும்போது நம்ம கிராஃபிக்ஸ் பண்ணி அனுப்பும்போது கஸ்டமர்கள் பார்த்துட்டு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த ஒர்க்கை எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத முடிஞ்சளவுக்கு இந்த வரக்கூடிய வீடியோவில் போடுறேன். இப்போ வந்து கிராஃபிக்ஸ் பண்ண வீடியோ மட்டும் போடுறேன். அதே மாதிரி இந்த ஆம்பிளிஃபயர் வந்து கஸ்டமருக்கு ரெடி பண்ணி கொடுக்க மாட்டோம். ஏன்னா இந்த ஆம்பிளிஃபயருக்கான மெட்டீரியல் இப்போ கிடைக்கிறது இல்லை. இப்போலாம் பார்த்தீங்கன்னா E&I டைப் டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் போட்டு தான் ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணுவோம். ஸோ இந்த ஆம்பிளிஃபயரோட ப்ரைஸ் டீட்டெயிலோ எதையும் கேட்காதீங்க. ஒரு சில கஸ்டமருக்கு கஸ்டமைஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுப்போம். ஆம்பிளிஃபயரில் ஆர்டர் கொடுத்து கஸ்டமருக்கு ரெடி பண்ணி அனுப்புறதுக்கு 3 மாதம் 4 மாதம் கழிச்சு. ஸோ கஸ்டமருக்கு ரொம்ப வெயிட் பண்ணி தான் வாங்கினாங்க. அதே மாதிரி டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர் இப்போ அவைலபிளாக இல்லை. E&I பேஸ்டு ஆம்பிளிஃபயர் எந்த ஆம்பிளிஃபயர் இருந்தாலும் டீட்டெயில் கேங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்கள் தமிழ் மியூசிக் மிக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய வீடியோ நான் போடுவேன். அதே மாதிரி பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் அழுத்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். முதல்ல இந்த 6.2 ஹை பவர் டிஜிட்டல் ஆம்பிளிஃபயரோட ஃபுல் காமன் டீடைல் பார்க்க போகிறோம்.
இது வந்து சேல்ஸுக்கு அவைலபிளாக இல்லை, ஒன்லி ஃபார் தான் யூடியூப்காக மட்டும் ரெடி பண்ணது. நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி கொடுத்த ஆம்பிளிஃபர், இதே கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆம்பிளிஃபர் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இதில் ரெண்டு மூணு கனெக்ஷன் இருக்குது, ஸோ அந்த ஒர்க்குக்காக அனுப்பி விட்டாங்க. ரெண்டு ஆம்பிளிஃபர் ஒரே டைம் டெலிவரி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் டிஜிட்டல் ஆம்பிளிஃபர் யூஸ் பண்ணக்கூடிய டிஜிட்டல் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். பேனல் பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு கண்ட்ரோல் இருக்கும். லெஃப்டில் மாஸ்டர் அனலாக் மாஸ்டர் வால்யூமு, ரைட்டில் என்கோட்ரு, இதில் செலெக்ஷன் பண்ணிக்கலாம், வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லெஃப்டில் எக்ஸ்ட்ரா சரவுண்ட் கண்ட்ரோலும், ரைட்டில் ட்ரிபிள் கண்ட்ரோல் இருக்கும். இந்த சுவிட்ச் ஆன் பண்ணும்போது டிகோடர் ஒரிஜினல் சவுண்ட் ஒர்க்காகும். இது சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா சாங்கு கேட்கும்போது பின்னாடி ஒரு எக்கோ சவுண்டு கேட்கும். அந்த எக்கோ எஃபர்ட்டுக்காக ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ப்ரொலாஜிக் போர்டு மூலிமா சரவுண்ட் ஒர்க்காகும். ரெண்டு பக்கம் ரெண்டு இம்பார்ட்டன்ட் வீல் ஆட் பண்ணிக்கேன், நடுவில் கலர் டிஸ்பிளே ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆம்பிளிஃபரோட இன்சைடில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர், 1 kW கணக்கான ஒரு டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் ரெண்டு பவர் சப்ளை யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் ஆம்பிளிஃபர் இருக்கும், இன்னொரு பவர் சப்ளை 6 kW யூஸ் பண்ணியிருப்பேன். சப்வூஃபர் ஆம்பிளிஃபருக்கான பவர் சப்ளை கெப்பாசிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 10,000 μF 100 V 4 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 10,000 100 4 கெப்பாசிட்டி போட்டிருக்கேன். 6 kW எடுத்துன்னா 10,000 50 V 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பேன். 6 kW ஆம்பிளிஃபர் போடனா எங்கள் சாய்ஸ் ஆம்பிளிஃபர் போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சேனலுக்கு 100 W ஆரம்பிச்சு எடுத்து கொடுக்கும். 6 kW யூஸ் பண்ணியிருக்கேன். இது 3 SDK மோடல் போட்ட ஒரே போர்டு, தமிழ் யூசி மிக்ஸ் SDK மோடல். அடுத்தது சப்வூஃபருக்கான ஆம்பிளிஃபர் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா குமார் அடிஸோட சென்டர் மோனோ போர்டு, 6 transistor பேரலல் மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு போர்டு, ஒரு சேனலுக்கு 300 W ஆரம்பமாக ரீச் ஆகும். எல்லா சேனலுக்கும் ஸ்பீக்கர் போர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்ட்ராஜில் கம்பெனியோட 8 channel ஸ்பீக்கர் போர்ஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 6+2 8 channel. டிகோடர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிடெக்கோட கலர் டிஸ்பிளே டிகோடர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டிகோடரில் 3 HDMI இன்புட்டு ஒரு அவுட்புட்டு வரும். ஆப்டிகல் கோஆக்சியல் ARC இருக்குது, அது இல்லாமல் அனலாக் ஆக்ஸ் இன்புட் ஒன்று இருக்குது. ப்ளூடூத்துக்கான ஆண்டெனா பின்னாடி ஆட் பண்ணியிருக்கேன். டிகோடர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒரு கெய்னர் போர்டில் கொடுத்துருப்பேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா புலாஜி போர்டில் கொடுத்துருப்பேன். கெய்னர் போர்டு சரௌண்ட் விட்டு சென்டர் கெயின் பண்ணும். லெஃப்ட் ரைட்டு சப்போ வந்து புலாஜி போர்டு கொடுத்துருப்பேன். லெஃப்ட் ரைட்லேருந்து எக்ஸ்ட்ராவாக சரௌண்டு எடுத்து சுவிட்சி மூலிமா பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலில் கொடுத்துருப்பேன். பின்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா சரௌண்டுக்காக ஒரு லைன் கொடுத்துருப்பேன். ஃபேன் ப்ளஸ் லைட்டுக்கு ஒரு பக் போர்டும், டிகோடருக்கு ஒரு பக் போர்டும் கொடுத்துருப்பேன். ரெண்டு ஃபேன் எப்பயுமே ரன்னிங்ல இருக்கும். ஒரு ஃபேன் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் போர்டு நேராகவும், இன்னொரு ஃபேன் ஆம்பிளிஃபர் பேக் சைடுலையும் இருக்கும். ஆம்பிளிஃபர் பேக் சைடு ஃபுல்லாகவே அக்ரிலிக் பேனல் ஆட் பண்ணியிருக்கோம். இன்புட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்டிக்கல் கோஆக்சியல் HDMI 1, 2, 3 HDMI அவுட்புட் வரும். அதே வந்து ARC இன்புட்டாக ஒர்க் ஆகும், ஒரு ஆக்ஸ் இன்புட்டு. இந்த கஸ்டமர் ஆல்ரெடி ஒரு பெரிய அவுட்புட் கேட்டார், அதுக்காக எக்ஸ்ட்ராவாக கட்டிங் ஒன்று போட்டிருந்தோம். 5.1 இன்புட் ஜம்மியாக தான் இருக்கும். ஸ்பீக்கர் அவுட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 ஸ்பீக்கரான அவுட்புட் கொடுத்துருப்போம். ஃப்ரண்ட் லெஃப்ட், ஃப்ரண்ட் ரைட்டு, சரௌண்ட் லெஃப்ட், சரௌண்ட் ரைட்டு, சென்டர் 1, சென்டர் 2, சப் 1, சப் 2. 8 ஸ்பீக்கருக்கான அவுட்புட்மே பார்த்தீங்கன்னா பனானா போர்ட் போட்டு கொடுத்துருப்போம். பவர் சப்ளை எடுத்துக்கிட்டிங்கன்னா CPU-Tech பவர் சப்ளை கொடுத்துருக்கோம். இந்த ஆம்பிளிஃபருக்கு போட்டு மேக்கிங் டீடைல் அவ்வளோதான். டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 1 kW டொராய்டல் டிரான்ஸ்ஃபார்மர். இப்போ இந்த 6.2 ENI டிரான்ஸ்ஃபார்மர் பேஸ்டு பண்ண இந்த பவர் ஆம்பிளிஃபர் பார்க்க போகிறோம். இப்போ 6.2 அனலாக் ஆம்பிளிஃபரை காம்பினேட்டர் பார்க்கலாம். ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களோட மாடர்ன் டைப் பேனல் யூஸ் பண்ணியிருப்போம். மேட் பிளாக்கு கிளாஸ் மிக்ஸ் பண்ணி வரும். கண்ட்ரோல் அண்ட் சுவிட்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 8 கண்ட்ரோல் வரும். லெஃப்ட் மாஸ்டர் வால்யூம், ரைட்டில் சபுகான வால்யூம், ஃப்ரண்ட் சரௌண்ட் சென்டரு, சபுகான ஃப்ரீக்வன்சி, ட்ரிபிள் பேஸு, ரவுண்ட் டைப் பவர் சுவிட்ச் யூஸ் பண்ணிப்பேன். இது வந்து பேஸ் போஸ்டுக்கான சுவிச்சு. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 சுவிச் வரும். ஃபர்ஸ்ட் சுவிச் ஆன் பண்ணிங்கன்னா 5.1 ஆன் ஆகும். 5.1 ஆஃப் பண்ணிட்டுனா USBக்கான சிக்னல் கனெக்ட் ஆகும். USB ஆஃப் பண்ணிட்டுனா ரெண்டு ஆக்ஸ் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஐபி யூஎஸ்பி போர்டு இம்போர்ட்டர் வீடியோ ஆட் பண்ணியிருப்போம். ஒர்க்கெல்லாம் முடிஞ்ச பின்னாடி ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணணும், இல்லைனா ஒர்க் பண்ணும்போது கிராசஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ ஆம்பிளிஃபரோட இன்சைடு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர், டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துகிட்டிங்கன்னா Type 3 3 inch ஒரு ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் தனித்தனி யூஸ் பண்ணியிருக்கோம். இது 6.2 6 channel 10,000 50 ரெண்டு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி 4 டயோடு 6 amps யூஸ் பண்ணியிருப்பேன். சப் ஒஃபர் 10,000 63 ரெண்டு கெப்பாசிட்டி 4 டயோடு யூஸ் பண்ணியிருப்பேன். நிறைய பேர் கமெண்ட்டில் போகிற ஒரு விஷயம் என்னென்னா 10 amps இருக்குது 6 amps டயோடு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு கணக்கு இருக்குது, நிறைய பேர் புரியாமல் இருக்குது. அது அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 24 0 24 கரெக்டுங்களா? இது 5 ஆம்பியர். அப்போ 0 அப்புறம் இது ஒரு 5 ஆம்பியர், அந்த மாதிரி தான் கணக்கு வரும். ஸோ ரெண்டையும் சேர்ந்து தான் நம்ம 10 amps எடுக்கிறோம். ஸோ ஒரு டயோடுக்கு நம்ம கொடுக்குற லோடு வந்து 5 ஆம்பியர் வருது. ஸோ நீங்கள் மொத்தமாக கணக்கு போட்டீங்கன்னா கூட 6 × 24 = 24 amps கணக்கு வரும், அப்படி கணக்கு போட முடியாது. ஸோ மேக்ஸிமம் ஒரு டயோடுக்கு போகிற ஆம்பியர் நிறுத்திட்டுனா 5 ஆம்பியருக்கான லோடு வந்து உள்ளே போகும். இதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இதை டிரான்ஸ்ஃபார்மரோட லீடு வந்து இந்த டயோடோட லீடோட திக்னஸ் அதிகமாக இருந்ததுன்னா டயோடு வந்து பவர் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். டிரான்ஸ்ஃபார்மரோட லீடு வந்து டயோடோட கம்பியோட திக்னஸ் கம்மியாக இருந்ததுன்னா டயோடு வந்து மேக்ஸிமம் மேட்ச் ஆகும்னு அர்த்தம். ஸோ 5+5 தான் நம்ம வந்து 10 ஆம்பியர். 10 ஆம்பியருக்கு 6 amps டயோடு கரெக்டாக ஒர்க் ஆகும், எந்த ப்ராப்ளமும் பண்ணாது. இப்போ ஆம்பிளிஃபையர் செக்ஷன் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஆம்பிளிஃபை செக்ஷன் எடுத்துன்னா சக்தி கம்பெனியோட 6 சேனல் போர்டு யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 12 டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணிப்பாங்க. ரெண்டு டிரான்சிஸ்டர் சேர்ந்து ஒரு சேனல், 6 சேனலுக்கான அவுட்புட்டை 2 சென்ட்ரா இதில் யூஸ் பண்ணியிருப்போம். 100 வாட்ஸ் வரையும் ஒரு சேனலுக்கு எடுத்து கொடுக்கும். சபூஃபருக்கு குமார் ஆடியோஸோட 4 டிரான்சிஸ்டர் பேரல் மோனோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சேனலுக்கு 200 வாட்ஸ் ஆரம்பிச்சு எடுத்து கொடுக்கும். 2 சபு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா சேனலுக்கும் ஸ்பீக்கர் போர்ஷன் மேக்ஸிமம் கம்பெனியோட 8 சேனல் ஸ்பீக்கர் போர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சபூஃபருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய ரிலே யூஸ் பண்ணிப்பாங்க. அதிகப்படியாக பவர் ஹேண்டிலிங்காக 2 சபூஃபருக்கான அவுட்புட்டுமே ஒரே ரிலே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆம்பிளிஃபர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அனலாக் ஆம்பிளிஃபர், அதனால் தமிழ் மியூசிக் புல்லாஜி போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாமல் எங்கள் வால்யூம் கண்ட்ரோலர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். புல்லாஜி போர்டு பற்றி ஃபஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் பேஸ் டபுள் சபு ப்ரீ சப்சானிக் ஃபில்டர் சர்க்யூட்டு, அதெல்லாம் பார்த்தா சரவுண்ட் சென்டர் எல்லாமே வந்துடும். 2 சேனல் இன்புட் கொடுத்தனா 6 சேனலுக்கான அவுட்புட் கொடுத்துரும். சபூஃபர் ரிசெக்ஷனில் ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல் வந்து ஃப்ரண்ட் பேனல் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் ப்ராஜெக்ட் போர்டு டிசைன் பண்ணியிருக்கோம். ப்ராஜெக்ட் போர்டு அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோலர் போர்டுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கேன். கண்ட்ரோல் போர்டில் பார்த்தீங்கன்னா மேக்க அழகாக இருக்கும். அந்த ட்ராக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையாக சூப்பராக இருக்கலாம், நீட்டாக இருக்கும். ட்ராக்கெல்லாம் பார்த்தோம்னா ஃப்ரண்ட் பேனல் தகுந்த மாதிரி இந்த கண்ட்ரோலர் போர்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஒர்க்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஒயரிங் நீட்டாக இருக்க மாதிரி இந்த பேனல் டிசைன் பண்ணியிருக்கேன். கெய்னர் போர்டு ஒன்று ஆட் பண்ணியிருப்பேன். இந்த கெய்னர் போர்டு எதுக்கும் பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் இன்புட்டை கெயின் பண்ணுறதுக்கான கெய்னர் போர்டு. யூஸ்வலாக 2 ஃபேன் தான் ஆட் பண்ண போகிறோம். இந்த ஒர்க்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன பண்ணாலே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கஸ்டமர் ஆர்டர் பண்ண இன்னொரு ஆம்பிளிஃபர் இது தான். இந்த ஆம்பிளிஃபர் பேனல் மட்டும் தான் ஒட்டியிருக்கு. இந்த ஃபிட்டிங் பண்ணணும். இப்போ டொராய்டர் ட்ரான்ஸ்ஃபார்மர் 4 எஸ்டிடி மாடல் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 குமார் 650 குலாஜி போர்டு கெய்னர் போர்டு. இன்னும் பவர் சப்ளை செக்ஷன் ரெடி பண்ணணும். ஸ்பீக்கர் போர்ஷன் ஆட் பண்ணணும். இந்த ஒர்க் முடிஞ்சவொன்னே நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போ எங்கள் தமிழ் மிஸோட 6 சேனல் ஆம்பிளிஃபர் போர்டை பற்றி உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிசிபி மோடு தான் கையில் இருக்குது. பிசிபி காமனை ஃபில் பண்ண கொடுத்துருக்கு. காமனை ஃபில் பண்ணி ரெடி பண்ண பின்னாடி தான் வந்து போட்டு பார்க்கணும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 சேனல் மட்டும் ஃபில் பண்ணி செக் பண்ணி பார்த்தா கரெக்டாக இருக்குது. போர்டு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் இதெல்லாம் முடிஞ்சவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கேன். பார்க்க அழகாக இருக்கும். காமன் ஃபில் பண்ண பின்னாடி நீட்டாக இருக்கும். இங்கே பார்க்குறதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்டு லெஃப்ட்லேயும் இன்புட்டு ரைட் சைட்லேயும் வந்துடுது. ஸோ இப்படி ஃபிட் பண்ண எல் சைடில் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். முன்னே கூட ஸ்டாண்டி டைப்பில் கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்படியும் செட் பண்ணலாம், எல் டைப்பும் செட் பண்ணலாம். எல் டைப் செட் பண்ண மாதிரி தான் கட் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். 2 டைப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேமரட்டு கரெக்டாக இருக்கும். பவர் சப்ளை ஸ்பீக்கர் அவுட்புட்டு இன்புட்டு ஒயரிங்கில் ஈஸியாக இருக்கும். போர்டோட பேக் சைடு பாருங்கள். பேக் சைடு ஃபுல்லாக பிளாக் கலர் பிசிபி யூஸ் பண்ணியிருக்கேன். டிசைனிங்கு எல்லாமே நீட்டாக வந்திருக்கு. ஸோ யூஸ்ஃபுல்லாக இப்போ எல்லா ஆம்பிளிஃபையர் போர்டும் பிளாக் கலர் யூஸ் பண்ணுறாங்க. நானும் பிளாக் கலர் போட்டிருக்கேன். பிளாக் கலர் போனால் பிசிபி லுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இந்த நேம் தான் பார்த்தீங்கன்னா அதில் டக்குன்னு தெரியல. இதே வேறு கலராக இருந்தால் பின்னாடி அந்த நேம் அளவுக்கு பார்த்தா நீட்டாக தெரியும். இதில் நேம் வந்த அளவுக்கு தெரியல. பாசிபிளாக ஈஸியாக புரியுமா மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கர் அவுட்புட்டு இன்புட்டு போர்டுலேருந்து சாலிங் பண்ணுற எடுக்குமா இருந்தால் ஸ்கொயர் டைப் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல இன்புட்டு கடைசியாக வருது கிரவுண்டு. இந்த பக்கம் 5 ஸ்பாட் பார்த்தா ஸ்பீக்கருக்கான அவுட்புட்டு. பிளாக் கலர் பிசிபி போட்டதுனால அந்த பிசிபிக்கு உள்ளே வர டெக்ஸ்ட்டு வந்து அந்தளவுக்கு நீட்டாக தெரியல. இருந்தால் நாங்கள் தான் ஒர்க் பண்ண போகிறோம். பிசிபியோட பேக் சைடில் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பேன். தமிழ் மியூசிக் மீன்ஸ் 5 சேனல் பவர் ஆம்பிளிஃபர் போர்டு. ஹை குவாலிட்டி ஆடியோ, எஸ்டிக்கு சவுண்ட் குவாலிட்டி, ஈஸி டு யூஸ் ஆம்பிளிஃபர். அதே மாதிரி இது வந்து டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபர் போர்டு. இதை ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் 5.1 ஆம்பிளிஃபர் ரெடி பண்ணி உங்களுக்கு போட்டு வரேன். இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்து ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் தமிழ் மியூசிக் மிக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய வீடியோ நான் போடுவேன். அதே மாதிரி பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.